வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இது வந்து பாருங்க, நீங்க தம்ப்நெயில் பத்தி வந்திருக்கீங்க. ஹாய் சார். ஹாய். இது வந்து பாருங்க, நீங்க தம்ப்நெயில் பத்தி வந்திருக்கீங்க. இது வந்து பாருங்க, ரொம்ப சீரியஸான கதைங்க. மஸ்ட் வாட்ச். ஓகே, ரொம்ப ரொம்ப இமிடியட்டா வந்து பார்த்தே ஆகும். இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க டாக் வாங்குறீங்க, இந்த வீடியோ பார்த்தா நீங்க மூச்சா பார்த்துதான் டாகே வாங்க. ஏன்னா வந்து நம்ம 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 சாப்பிட பொருளாண்டு டாக் சூட் குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் குட்டி ஷார்ட் வந்து வரோம், சாக்லேட் கொடுக்கலாமான்னு போட்டிருப்பேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுசால சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோ வந்து பார்த்தா எல்லா என்னென்ன கொடுக்கலான்றத விட என்னென்ன ஃபர்ஸ்ட் கொடுக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே கிஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணி கூட வெல்கம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட். சாக்லேட் என்னையே ஏற்கனவே ஷார்ட்ல சொல்லிட்டேன், ஏன்டா அப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட் வந்துட்டு கொடுக்கூடாதான் சொல்லியிருக்கேன். கொடுக்கூடாதான் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் அந்த பப்பிக்கு சொன்னேன். அதே வந்துட்டு டாக்ஸ் கொடுக்கலாமானா சொல்லிட்டு, எப்போ நீ நம்ம டாக்ஸுக்குன்னு சாக்லேட் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறது கிடையாது. நம்ம நம்மளுக்கு வந்து சாக்லேட் ரொம்பவே பிடிக்கும், அதனால சாப்பிட்டுட்டு இருப்போம். டாக்ஸ் வந்துட்டு இப்படி பார்த்துச்சு எனக்கு குறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுப்போம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கும் போது எந்த, அதாவது குவான்டிட்டி வைஸ், ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு மினிமம் ஒரு டாக் ஏஜ் வந்துட்டு பார்த்தா, டாக் ஏஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர், ஓகேவா? 1 இயர்லேருந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ், 16 இயர்ஸ் அந்தளவுக்கு கொண்டு போனால் டாக்கோட ஏஜ் இருக்கும். பப்பியோட ஏஜ்னால் 1 மந்த் டு 9 மந்த்ஸ் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் சொல்கிற 1 இயர்லேயே வச்சுக்கும். 1 இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக் வந்துட்டு கேட்குது சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா குவான்டிட்டி வைஸு ஒரு 2 பீஸ் போயிட்டுனா டயரியா டயஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷனுக்கு ரொம்பவே கொண்டு போயிருங்க. அதனால் வந்துட்டு பார்த்தா ஒரு பீஸ் போட்டாலுமே வந்துட்டு அது வந்துட்டு டாக்ஸோட கலர் வைஸ்னா டாக் சாக்லேட் எகர்த்து வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு போனால் ஒயிட் சாக்லேட் எகர்த்துனா சாக்லேட் எகர்த்து வந்து போனால் டாக் சாக்லேட். சாக்லேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒயிட் சாக்லேட்னா மில்கி பார் அந்த மாதிரி ஒரு சாக்லேட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாக்லேட்லாம் வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு அதாவது அந்த இதெல்லாம் கம்மியாக இருக்கும். டெத்து வரைக்கும் கொண்டு போனவங்க கிடையாது. அது வந்துட்டு டெத் வரைக்கும் கொண்டு போகிறது கிடையாது. கொஞ்சம் அதாவது அந்த டீஹைட்ரேஷன் சொன்னால் அது வரைக்கும் கொண்டு போவோம். சாக்லேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ், டயரியா டீஹைட்ரேஷன் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். டார்க் சாக்லேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்தோம்னா, அதாவது நான் சொன்னது வந்துட்டு எல்லாமே நடக்கும், அதை மீறியும் நடக்கும். ஓகேவா? டார்க் சாக்லேட்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா சாக்லேட், டைரி மில்க்கு கூட டார்க் சாக்லேட் தான் சொல்லிட்டு அந்த மாதிரி சாக்லேட் வந்து நிறைய நடக்கும் சொல்லிட்டு, இதை மீறியும் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில், அதாவது இந்த பீஸா மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் அதிகமான குவான்டிட்டியில் கொடுத்தீங்க அப்படின்னா டாக் வந்துட்டு போனால் பாய்சனாகி டெத்து கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு கடை வரைக்கும் ஸ்கிப்பே பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவக்கையாடோ, அவக்கையாடை வந்துட்டு பார்த்தா நீங்கள் கேள்வி என்னடா சொல்கிற வளர்ற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவக்கையாடோன்றது வந்துட்டு பார்த்தா ஒரு விதமான ஒரு ஃப்ரூட், ஓகேவா? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஹெல்தி. ஆனால் டாக்ஸ் வந்துட்டு பார்த்தா அது வந்துட்டு பாய்சன், ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர்தன் அப்படின்ற ஒரு டாக்ஸிக் கலந்துருக்காங்க. அந்த டாக்ஸிக் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் பெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துருக்கு. சப்போஸ் நம்ம வந்துட்டு பார்த்தா ஒரு கிரவுண்டில் ஒரு 10 தாட்டி ஒன்றுனா நில எல்லோரும் கேட்பாங்க, ஏன்டா இப்படி நாய் மாதிரி மூச்சு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதை விட வந்துட்டு, அதாவது நம்ம நாய் மேலே மூச்சு வாங்கினோம் அதை விட வந்துட்டு போனால் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் கொண்டுறோம் தூங்கிட்டு இருக்கப்பே அவ்வளோ மூச்சு வாங்குவோம், அதான் ப்ரீத்திங் ப்ராப்ளம். அந்த மாதிரி வந்துட்டு போனால் நம்ம டாக்ஸ் கொண்டு அந்த அவக்கேட கொடுத்தா ப்ரீத்திங் ப்ராப்ளமும், அதுக்கடுத்து வந்துட்டுனா டயராக வந்துடும் சொல்லிட்டு போனால் இன்னும் நிறையா இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். இப்போ நம்ம தேர்டு விஷயத்துக்குள்ள போகலாம். தேர்டு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன். இன்னொன்று எல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருளை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த முக்காவாசி பொருள்னா நம்ம சாப்பிட்ற பொருள் தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற நம்ம உடம்பு வேறு, டாக்டர் உடம்பு வேறு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு போனால் அவங்கக்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு வருவேன். ஷேர் யுவர் லவ் பட் டோன்ட் ஷேர் யுவர் ஃபுட் ஃபார் யுவர் டாக். ஓகேவா? எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா,
இந்த ஆனியன் வந்துட்டு இந்த சாக்லேட்டை இருக்கட்டும் நமக்கையாடம் இருக்கும் சாக்லேட்டுன்ட்டு வர பியாச்சும் ஒரு தான் கடைக்கு போனால் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க தான் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் சாக்லேட்டை. அவக்கையாடம்னா கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்குது சொல்லிட்டு அதை கூட விட்டுருங்க. ஆனால் வந்துட்டு இந்த ஆனியனாக இருக்கட்டும் ஒரு குழம்புக்கு மூலதனமே ஆனியன் தானே வெங்காயம் தானே. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சா ஆனி இல்லாமல் நம்ம எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்க மாட்டோம். ஆனால் ரெண்டு பண்ணால் ஆனியன் ரொம்பவே முக்கியம். வெயிட் பண்ணு நான்லாம் டெய்லி நான் ஆனியெல்லாம் கொடுக்குறேன் ஆனால் ரொம்ப ஒன்றுமே ஆக மாட்டேங்குது நான் டெய்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட அதாவது என்ன அப்படின்னா ஸ்மால் பிரீட்ஸ் டாக் இருக்குங்களா அது வந்துட்டு போனால் அதிகபட்சம் உயிர் ஓடும். ரொம்ப ஜெஜாண்டிக்காக இருக்கிற பீட்ஸ்லாம் வந்துட்டு போனால் ரொம்ப கம்மி வருஷம் தான் உயிர் வரும். ஓகே அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த மேட்ருக்குள்ளே வருவோம். அதாவது லைஃப் ஸ்பேன் வந்துட்டு போனால் குறையும். ஜாக்கி வந்துட்டு போனால் 16 இயர்ஸ் மேக்ஸிமம் 16 இயர்ஸ் மினிமம் வந்துட்டு போனால் 12 to 13 இயர்ஸ் ஓகேவா சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் வந்துட்டு போகிறான். இந்த வெங்காயத்தை வந்துட்டு போனால் எப்பயாச்சும் ரொம்ப 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 அதாவது எப்படி சொல்ல ஒரு 5 மந்த்ஸுக்கு ஒரு தாட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. அதுவும் லிமிட்டடாக தான் கொடுக்கும். அதுவும் தெரியாமல் தான் கொடுக்கணும். அது தெரிஞ்செல்லாம் கொடுக்கக்கூடாது. அது எப்பயாவது தெரியாமல் கொடுத்தனா விட்டுலாம். பட் டெய்லி இதே கண்டினியூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க க்ளோஸ் தான். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன்றது வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் டெய்லி கொடுத்துக்கிட்டே நீங்கள் வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக டவுன் ஆயிரும். எந்த அளவுக்கு டவுன் ஆகும்னா அடுத்த 4 டெத்துவார் கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்லோ பாய்சன் ஏன்னா அளவுக்கு மீனால் அமிழ்தமும் நஞ்சுன்ற மாதிரி வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட் தான். ஸோ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணால் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த டேஞ்சர் தான் ஓகேவா சொல்லு. வாங்க இப்போ நம்ம 4th விஷயத்துக்குள்ள போகலாம். அடுத்த 4வது விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஃபி. காஃபி எப்படானும் கொடுத்துருக்கோம் கொடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா காஃபி வந்துட்டு இப்போ ஒரு வேளை வீட்டில் வந்துட்டு பால் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஃபி வந்துட்டு வீட்டில் போட்டிருக்கோம் சரி இன்றைக்கி ஒரு நாள் காஃபியை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா காஃபியை வந்துட்டு பண்ண ஊற்றினீங்கன்னா அது வந்துட்டு போனால் அதில் வந்துட்டு அந்த உங்களுக்கே தெரியும் காஃபியில் வந்துட்டு போனால் கெஃபைன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்துட்டு போனால் கலந்துருப்பாங்க. அது வந்துட்டு போனால் நம்மளுக்கே எவ்வளோ சென்சிட்டிவ் அப்படின்றது தெரியும். டாக்ஸ் கொண்டு போனால் மோர் சென்சிட்டிவ் ஓகேவா சொல்லிட்டு அந்த கெஃபை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு தூக்கமே வராது. உண்மைதானே நம்மளுக்கு கண்ணை சொக்குனாலும் வந்துட்டு போனால் 5 ஹவர்ஸ்கிட்ட வந்துட்டு போனால் நம்மளுக்கு முழி புரிந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம தூங்கிட்டோம்னா அவ்வளோவா யாருக்கு நான் யார் நடந்து பார்ப்போம் சொல்லி தெரியல. நம்ம கொண்டு போனால் நம்ம பிரெயின் ஆக்டிவ்லேயே இருக்கும். ஆனால் அதை மட்டும் போனால் டாக்ஸ் வந்துடணும்னா மோர் சென்சிட்டிவ் ஓகேவா. அது மட்டும் இல்லை இது கொடுத்தா என்னென்ன ஆகும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது நம்ம ஜாய்க்கு எப்பவுமே ஆக்டிவாக தான் இருப்போம். இப்போ சப்போஸ் அவங்க டாக் வந்துட்டு பார்த்தா ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னா ஆக்டிவை விட ஹைப்பர் ஆக்டிவ் ரொம்ப ரொம்ப அதாவது இப்போ நார்மலாக அவங்கிட்டிக்கிட்டு போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஓடி ஓடி போயிட்டு அதுக்கடுத்து கொண்டு போனால் சும்மா சும்மா எல்லா தட்டி விழுந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் கொண்டு போனால் கோவப்படுறது சும்மா தடை கொடுத்தாலே கோவப்படுறது தொட்டால் கூட கோவப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போனால் ரொம்பவே கோவப்படும். அதே மாதிரி வந்துட்டு போனால் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கும். இது வந்துட்டு போனால் ஒரு நாள் கொடுத்தா சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நாள் ஒரு நாளிலே இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா அப்புறம் 2 நாளில் இது வேணும் அப்படின்னா 10 டைம்ஸ் ஓகேவா. மொதல் நாள் வந்துட்டு போனால் இவ்வளோ நடக்குது ஓகே மொதல் நாள் இவ்வளோ நடக்குதுன்னா அடுத்த நாள் வந்துட்டு போனால் இதோட ஒரு மடங்கு தான் எக்ஸ்ட்ரா நடக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இல்லை 10 டைம்ஸ் வந்துனா எக்ஸ்ட்ரா நடக்கும். ஸோ வந்துட்டு போனால் இந்த இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா பால் தான் ஊற்றுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம 5th விஷயத்துக்குள்ளே போகலாம். அடுத்து 5வது ஃபுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஓகேவா. ஸ்பைசஸ் அப்படின்னா பெப்பர் அதுக்கடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ இந்த மாதிரி ஃபுட் தான் எல்லாமே வந்துட்டு பண்ணால் ஸ்பைசஸ் இதில் வந்துட்டு போனால் டர்மரிக் பவுடரை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு பார்த்தா யூஸ் பண்ணலாம்னு இல்லை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸ் கொண்டு போனால் கடையில் போய் சிக்கன் போன்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்ல அப்போல இருக்க பேக்டீரியெலாம் வந்துட்டு போனால் அந்த எலும்பில் இருக்கும் அதை வந்துட்டு போனால் க்ளீன் பண்ணுறது கொண்டு போனால் கண்டிப்பாக வந்துட்டு போனால் அந்த டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணியே ஆகணும். மிச்சப்படி யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் ஒரு போனஸ் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற டாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்துட்டு கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்மளுக்கே ஒயிட் சுகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஞ்சரஸ். ஆனால் வந்துட்டு டாக்ஸ் வந்து போனால் மோஸ்ட் டேஞ்சரஸ் பாய்சனஸ் கூட அண்ட் டெத் வரைக்கும் கொண்டு போயிடும். அதனால் வந்துட்டு போனால் அதுக்குன்னு வந்துட்டு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. நாட்டு சுகரை அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்வீட் ஐட்டம்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சளவு கொண்டு போனால் நம்ம க்யூப்மெண்ட் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்துட்டு போனால் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் யாரா நீ சொன்னதை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸுக்குள்ளே மேக்ஸிமம் 1 இயருக்குள்ளே வந்துட்டு போனால் நல்லா தான் இருக்கும். பட் அந்த 1 இயருக்கு மேலே வந்துட்டு போனால் பயங்கரமாக சைடு எஃபெக்ட் காட்டுங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கொண்டு போனால் சைடு எஃபெக்ட் காக்கும். உங்கள் டாகை வளர்க்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வளர்க்குற டாக்ஸ்லாம் வந்துட்டு போனால் 6, 7, 8, 8 இயர்ஸ்லேயே செத்துடுது மினிமம் சொல்லிட்டு அதனால் வந்துட்டு போனால் பார்த்துருந்துக்கோங்க.
சிக்ஸ்த்து விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். என்னடா டாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம், சில ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து அவைக்காடோ கிரேப்ஸ் மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்ஸ் வந்துன்னா கிரேப்ஸ் வந்து அதிகமான குவான்டிட்டியில், ஓகேவா, ஒன்று ரெண்டு கொடுத்த பிரச்சனை கிடையாது, அதிகமான குவான்டிட்டியில் கொடுத்தீங்கன்னா 100 out of 33% வந்து பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதாவது அந்த கிரேப்ஸோட அந்த உள்ளே இருக்க அந்த ஒரு சீடு இருக்கும்ல, அதோட கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இப்படியே சொல்லிட்டு இருக்கிறது, நாங்கள் டாக் வளர்க்காமலே இருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம், பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, பின் காலத்தில் எப்படியாச்சும் டாக் வாங்குறீங்க, நிறைய பேர் எப்படின்னா டாக்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ட்ரீமாகவே வச்சுருக்கீங்க. ஸோ வந்துட்டு இவர் வந்து போனால் டாக் வளர்க்க பெரிய ட்ரீமு. ஸோ வந்துட்டு எப்போ நீங்கள் லேப்ரடார் வாங்குவீங்க? லேப்ரடார் ரிட்ரீவர் எத்தனை 30 days? சொல்லிட்டு போனால் 4 நாள் போட வீடியோவில் 4 நாள் சொன்னவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு வரில் மட்டும் பாரு குழச்சி இங்கே ஒரு முட்டையை போட்டுக்கிட்டேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள். ஸோ வந்துட்டு போனால் வேற என்ன சொல்லலாம், அடுத்த விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு. எத்தனை செவன்த் விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்லிக், ஓகேவா. கார்லிக் வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ நல்லது, கேஸ்ட்ரிக் டபுள் ஆகட்டும் எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம இந்த ஆனியன் என்னெல்லாம் செய்யுமோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக்கும் செய்யும், ஆனால் அதை விட 5 times எக்ஸ்ட்ராவாக செய்யும், ஓகேவா. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிக்ஷன் சொல்லுவாங்களே, அதான் இந்த வானில் இருக்க அந்த உண்ணின்னு சொல்லுவாங்களே, அந்த டாக்ஸ்க்கெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் வாய் வழியாக காது வழியாக போயிடுச்சுன்னா அந்த பூண்டு கொடுப்பாங்க. அது வந்துட்டு பார்த்தா ரொம்பவே வந்துட்டு நச்சுத்தன்மை உள்ளது, ஓகேவா. அந்த டாக்ஸ் வந்து ரொம்பவே நச்சுத்தன்மை உள்ளது, அதனால் வந்துட்டு பார்த்தா பூண்டு கொடுக்கறது வந்து பார்த்தா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இயர்லி 1 time வந்துட்டு பார்த்தா கொடுங்க. நம்ம இப்போ 8th விஷயத்துக்கு போகலாம். அடுத்து 8th விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஆப்பிளா? ஆமாம், ஆப்பிளே தான். ஆப்பிள் உங்கள் டாக்ஸ் வந்துட்டு பார்த்தா கொடுக்கக்கூடாது. ஆப்பிளோ ஆப்பிள் கொடுக்கலாம், இந்த ஆப்பிள் இருக்க அந்த ஃப்ரெஷ் இருக்குல்ல அது கொடுக்கலாம். அந்த ஆப்பிள்குள்ளே இருக்க வந்துட்டு அப்படின்னா சீடு தான் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மடெடின் அது அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் சைனைடு, ஓகேவா. அந்த சைனைடை தூக்கி போய் உங்கள் டாக்ஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இது வந்துட்டு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் பற்றி எல்லாம் பண்ணும். இதை தவிர வேறு என்ன பண்ணணும்னா, நம்ம அதாவது டாக்ஸ் போகிற ஹார்ட் எல்லாம் ஆர்கன் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடும். வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கூடாது. பாய்சனஸ் டெத் வரை கொண்டு போகிறன்ற விஷயம் மட்டும்தான் சொல்லிட்டு. இன்னும் சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது டாக்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றது, பட்டு கொடுத்தோன்னா பரவாயில்ல, இனிமேல் கொடுக்காதீங்க அப்படின்ற ரொம்ப நார்மலான விஷயங்கள், வாமிட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயம் இருந்துகிட்டே இருக்குங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. அவுட் ஆஃப் கொடுக்க போமா, இப்போ பேசவே இல்லை வீடியோ நடுவில். சரி, அவங்க ரெண்டு ஒன்றா சொல்லுவாங்க, இந்த வீடியோ இதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க ப்ளஸ் அப்படியே பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பார்த்துருக்கு பிள்ளை கேட்டிங்க. அப்போ சேர்ந்துவிடும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம அடுத்த சந்திக்கலாம். பாய் பாய்.